உங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. Contact 3dselfie.com. இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு பல விஷயங்களில் தமிழ்நாடு முன்னோடியாக இருந்தாலும் அரசியல் தலைமைகளில் இடம்பெற்ற பெண் என்றால் அது ஜெயலலிதா மட்டும்தான் என்று இருந்தது. அவரது மறைவுக்கு பிறகுதான் சசிகலாவின் பெயர் தனித்து ஒலிக்க தொடங்கியது. ஜெயலலிதாவோடு சேர்ந்தே ஒலித்த இந்த பெயர் தனிப்பெயர் ஆன பிறகு அதிமுகவில் வெடித்த சர்ச்சையும் கட்சி உடையுமா உடையாதா என்று எழுந்த எதிர்பார்ப்பும் அதற்கு பிறகு சசிகலா கை காட்டிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனதும் நாடறிந்த கதை. யார் இந்த சசிகலா? அவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டது? இருவருக்கும் இடையேயான பந்தம் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் அலசுகிறது இன்றைய வெற்றி கொடிகட்டு. ஜெயலலிதாவோடு ஏற்பட்ட நட்பு தொடங்கி இன்று அரசியலின் முக்கிய சக்தியாக உருவெடுத்தது வரை எல்லாவற்றுக்கும் முதல் காரணம் அவரது கணவர் நடராஜன் தான். திராவிட சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டவராகவும் தமிழ் உணர்வாளராகவும் இருந்த நடராஜன் தன் மாணவர் பருவத்திலேயே மாணவர்களை திரட்டி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்திருந்தார். நடராஜன் பள்ளிப்படிப்பை தஞ்சை தூய அந்தோனியார் பள்ளியிலும், இளங்கலை படிப்பை தஞ்சை மன்னர் சரபோஜி கல்லூரியிலும், முதுகலை படிப்பை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் படித்து முடித்தார். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து அரசியலில் ஈடுபடலானார். தெற்கு ஆற்காடு மாவட்டத்தில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். இந்த பதவி எமர்ஜென்சி காலத்தில் எம்ஜிஆர் அரசால் ரத்து செய்யப்பட்டு பறிக்கப்பட்டது. இவர் பிறந்த பகுதியான விலார் கிராமத்தில் ஈழ இறுதி யுத்தத்தில் குன்று குவிக்கப்பட்ட தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் போரின் கொடூரத்தை நினைவுகூரும் வகையிலும் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் என்ற பெயரில் நினைவிடம் ஒன்றை நிறுவ இவர் எடுத்த முயற்சியும் முக்கியத்துவம் வாய்ந்தது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த விவேகானந்தன் கிருஷ்ணவேணி தம்பதிக்கு ஐந்தாவது குழந்தையாக பிறந்தவர்தான் சசிகலா. சசிகலாவின் தாத்தா அந்த ஊரில் மருந்து கடை நடத்தி வந்தார். அவரது மூத்த அண்ணன் மன்னார்குடியில் பணியில் இருக்கவே சசிகலாவின் குடும்பம் மன்னார்குடிக்கு இடம்பெயர்ந்தது. அதன் பிறகு 1973 சசிகலாவிற்கும் நடராஜனுக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்தை அப்போதைய தமிழக முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நடத்தி வைத்தார். திருமணத்துக்கு பிறகு சசிகலா சென்னை போயஸ் கார்டன் பகுதியில் வினோத் வீடியோ விஷன் என்ற பெயரில் வீடியோ கேசட் வாடகைக்கு விடும் கடை ஒன்றை நடத்தி வந்தார். அப்போது வீடியோ எடுக்கவும் கற்றுக்கொண்ட சசிகலா பல நிகழ்ச்சிகளில் வீடியோக்களை பதிவு செய்யும் ஆர்டர்களை எடுக்க தொடங்கியிருந்தார். தொழிலில் வளர்ச்சி தேவைப்படும் போது பிரபலங்களின் அறிமுகமும் தேவைப்படும். அப்படித்தான் ஜெயலலிதாவின் அறிமுகமும் சசிகலாவுக்கு தேவைப்பட்டது. சசிகலாவின் கணவர் நடராஜன் அரசு பிஆர்ஓவாக இருந்ததால் கடலூர் கலெக்டர் சந்திரலேகாவிடம் தன் மனைவி சசிகலாவை ஜெயலலிதாவிடம் அறிமுகப்படுத்தி வைக்க சொல்லி கேட்டார். அப்போது கடலூர் கலெக்டர் பதவியிலிருந்து சென்னைக்கு மாற்றப்பட்டிருந்தார் சந்திரலேகா. நடராஜனும் சென்னைக்கு மாற்றப்பட்டிருந்தார். அறிமுகமும் கிடைத்துவிடவே முதலில் சசிகலாவிடமிருந்து வீடியோ கேசட்டுகளை வாடகைக்கு எடுத்து பார்க்க தொடங்கினார் ஜெயலலிதா. பின்னாளில் சசிகலாவுக்கு ஜெயலலிதா பங்கேற்கும் கூட்டங்களை பதிவு செய்யும் வாய்ப்பையும் வழங்கினார். இந்த வாய்ப்பு ஜெயலலிதா பங்கேற்கும் கூட்டங்களில் எல்லாம் சசிகலாவையும் இடம்பெற வைக்க காரணமாக அமைந்தது. பதிவு செய்த வீடியோக்களை கொடுப்பதற்காக அடிக்கடி போயஸ் கார்டனில் உள்ள வேதா நிலையத்துக்கு வந்து செல்ல துவங்கினார் சசிகலா. அதன் பிறகு இருவருக்கும் இடையே இருந்த தொழில்முறை உறவு நட்பு உறவாக மலர துவங்கியது. ஜெயலலிதா நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டது முதல் அவரது தாக்கம் தமிழகத்தில் அதிகரித்தது வரை அனைத்துக்கும் சசிகலாவின் கணவர் நடராஜன் தான் முக்கிய காரணம். என்ன செய்தால் ஜெயலலிதா மீது கவனம் குவியுமோ அதையெல்லாம் செய்ய தொடங்கினார் நடராஜன். அரசு பிஆர்ஓவாக இருந்த நடராஜன் ஜெயலலிதாவின் அறிவிக்கப்படாத பிஆர்ஓவாக செயல்பட தொடங்கினார். எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா தான் என்று தமிழக மக்கள் நினைக்க துவங்கியதற்கு முக்கிய காரணம் சசிகலாவின் கணவர் நடராஜன் தான். அரசியலில் பாலபாடம் பயில தொடங்கியிருந்த ஜெயலலிதாவுக்கு முழு உறுதுணையாக இருந்தது சசிகலாவும் அவரது கணவர் நடராஜனும் தான். நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக ஜெயலலிதா காரடி எடுத்து வைத்த போது அவருக்கு துணையாக அனுப்பப்பட்டவர் தாய் பத்திரிகையின் ஆசிரியர் வளம்புரிஜான். இவர்தான் ஜெயலலிதாவுக்கு நாடாளுமன்ற உரைகளை தயாரித்து கொடுத்தார். அது மட்டுமில்லாமல் தாய் பத்திரிகையில் ஒரு தொடரையும் எழுத வைத்திருந்தார்.
தன்னை மீறி வலம் புரிஜான் செயல்படுவதாக உணர்ந்த சசிகலா சாதுரியமாக காய் நகர்த்தி ஜெயலலிதாவுக்கும் வலம்புரிஜானுக்கும் இடையேயான உறவை முற்றிலும் துண்டித்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா எம்ஜிஆர் உடலின் அருகே செல்லக்கூட அனுமதிக்கப்படவில்லை. கடைசியில் அவரது உடல் ராஜாஜி அரங்கில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்ட போது ஜெயலலிதா அருகில் நின்று கொண்டார். சசிகலாவும் அவரது அருகில் இருந்தார். கட்சியில் ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்பு வலுத்த போதெல்லாம் சாதுரியமாக சிக்கல்களை சமாளித்து ஜெயலலிதாவை முன்னிறுத்தினார் சசிகலா. அதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு அணிகளாக பிரிந்தது. எம்ஜிஆர் மனைவி ஜானகி தலைமையில் ஒரு அணியும் ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியும் உருவாகி இருந்தது. கட்சி உடைந்ததிலிருந்து மீண்டும் தேர்தலை சந்தித்து சட்டமன்றத்துக்குள் அடியெடுத்து வைப்பது வரை அரசியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பல்வேறு நெருக்கடிகளை ஜெயலலிதா சந்திக்க நேர்ந்தது. அப்போதெல்லாம் உறுதுணையாக இருந்தவர் சசிகலாதான். ஜெயலலிதா ஒரு நாள் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது சட்டப்பேரவையிலேயே தாக்கப்பட்டார். இதனால் மிகுந்த வேதனைக்குள்ளான ஜெயலலிதா ஒரு கட்டத்தில் அரசியலிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்தார். இது போன்ற பல நெருக்கடியான காலகட்டங்கள் அனைத்திலும் ஜெயலலிதாவுக்கு ஆறுதலாக இருந்தவர் சசிகலா என்னும் தோழிதான். அதன் பிறகு ஜெயலலிதாவின் இல்லமான போயஸ் கார்டனிலேயே தங்கவும் ஆரம்பித்தார் சசிகலா. அதிமுகவின் உறுப்பினராக தொடங்கிய சசிகலாவின் பயணம் செயற்குழு உறுப்பினராக உயர்ந்தது. ஜெயலலிதா எடுத்த முக்கிய முடிவுகள் அனைத்திலும் சசிகலாவின் பங்கும் இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் அதிமுக ஜெயலலிதாவின் முழு கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகு சந்தித்த அனைத்து தேர்தலிலும் சசிகலாவின் பங்கு முக்கியமானது. வேட்பாளர் தேர்விலிருந்து வெற்றி பெற்று அமைச்சரவையில் அமைச்சர்களை தேர்வு செய்வது வரை முக்கிய முடிவெடுக்கும் சக்தியாக மாறியிருந்தார் சசிகலா. சசிகலாவை பற்றி ஜெயலலிதா அவர் என் உடன்பிறவாத சகோதரி என்றும் என் தாய்க்கு இணையானவர் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதிமுகவினர் ஜெயலலிதாவை அம்மா என்று அழைத்த போது சசிகலாவை சின்னம்மா என்று அழைக்கத் தொடங்கினர். அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் முதல் கட்சி நிர்வாகிகள் வரை ஜெயலலிதாவுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தார்களோ அதே அளவுக்கான மரியாதையை சசிகலாவுக்கும் கொடுத்தார்கள். 1991 முதல் 1996 வரையில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில்தான் பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்தன. ஜெயலலிதாவின் உறவினர்கள் போயஸ் கார்டனில் இருந்து விரட்டப்பட்டது, வளர்ப்பு மகன் சுதாகரனின் ஆடம்பர திருமணம், வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த சர்ச்சை, கும்பகோணம் மகாமகம் குளத்தில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் நீராடச் சென்ற போது நெரிசலில் சிக்கி 48 பேர் இறந்தது என்று எல்லாமும் இந்த காலகட்டத்தில்தான் நிகழ்ந்தவை. சசிகலாவால் தான் ஜெயலலிதா இப்படி செயல்படுகிறார் என கட்சிக்கு உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் குரல்கள் வலுக்க தொடங்கிய போது சசிகலாவை தன்னிடமிருந்து பிரிக்க முடியாது என்று அறிக்கை வெளியிட்டார் ஜெயலலிதா. அந்த நேரத்தில் சசிகலாவின் குடும்பத்தினரின் ஆதிக்கம் அதிமுகவில் அதிகரிக்க துவங்கியது. சசிகலாவின் அக்கா மகன் டிடிவி தினகரன் நேரடியாக அரசியலுக்கு வந்தார். 1999 அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அப்போது அவருக்காக தேர்தல் பணி செய்தவர்தான் ஓ பன்னீர்செல்வம். பின்னாளில் படிப்படியாக வளர்ந்து தமிழகத்தின் நிதி அமைச்சராகவும் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய முதல்வராகவும் இருந்தார். இப்படியாக கட்சியின் உயர்மட்டம் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை தனக்கு சாதகமானவர்களாக மாற்றி வைத்திருந்தார் சசிகலா. பல ஆண்டுகளாக தொடர்ந்த சசிகலா ஜெயலலிதாவின் நட்பு 2011 டிசம்பர் மாதம் முடிவுக்கு வந்தது. தனக்கு எதிராக சசிகலாவின் உறவினர்கள் சதி செய்வதாக கூறி 2011 டிசம்பர் மாதம் 11 கட்சியை விட்டு அவர் நீக்கப்பட்டார். அவரோடு சசிகலாவின் உறவினர்கள் அனைவரும் நீக்கப்பட்டு வேதா நிலையத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அதன் பிறகு கட்சியில் தனக்கு தெரியாமலேயே தன் உறவினர்கள் சதி செய்வதாகவும் அதற்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் சசிகலா கடிதம் எழுதவே மீண்டும் தன்னிடம் அழைத்துக் கொண்டார் ஜெயலலிதா. ஆனால் வெளியேற்றப்பட்ட உறவினர்கள் மீண்டும் கட்சிக்குள் அழைக்கப்படவே இல்லை. 1991 முதல் 1996 வரை ஜெயலலிதா முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் 2014 செப்டம்பர் மாதம் 27 விசாரணை முடிவுக்கு வந்தது. அப்போது ஜெயலலிதா குற்றவாளி என்று நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா தீர்ப்பு வழங்கினார். ஜெயலலிதாவோடு வி கே சசிகலா, வி என் சுதாகரன் மற்றும் ஜே இளவரசி ஆகியோரும் சிறை செல்ல நேரிட்டது. ஜெயலலிதாவுக்கு 100 மற்ற மூவருக்கும் தலா 10 அபராதமாகவும் அனைவருக்கும் 4 சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஜெயலலிதாவின் முதல்வர் பதவி பறிபோகவே ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த வழக்கின் மேல்முறையீட்டில் நீதிபதி குமாரசாமி ஜெயலலிதா மீதான குற்றச்சாட்டை அரசு தரப்பு வழக்கறிஞர் நிரூபிக்கவில்லை என்று கூறி விடுதலை செய்தார்.
மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஜெயலலிதா. மீண்டும் இந்த வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டதை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. அதன் பிறகு 2016 செப்டம்பர் மாதம் 22 உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஜெயலலிதா. 75 பிறகு டிசம்பர் 5 உடல்நலம் மிகவும் மோசமாகி உயிரிழந்தார் ஜெயலலிதா. இந்த 75 வேதாலயத்திலிருந்து விரட்டப்பட்ட சசிகலாவின் உறவினர்கள் மீண்டும் உழவத் தொடங்கினர். போயஸ் கார்டனில் மீண்டும் சசிகலா உறவினர்களின் ஆதிக்கம் அதிகரிக்க தொடங்கியது. ஜெயலலிதாவின் இறுதிச் சடங்கை செய்தது அவரது தோழி சசிகலாதான். அப்போதே ஜெயலலிதாவுக்கு பிறகு சசிகலாதான் என்ற எண்ணம் தொண்டர்கள் மத்தியில் உருவாகியிருந்தது. அப்போது முதல்வராக பொறுப்பேற்றிருந்த ஓ பன்னீர்செல்வமும் பதவியை சசிகலாவிடம் கொடுப்பது என்ற முடிவிலேயே இருந்தார். இதற்கு அச்சாரமாக 2016 டிசம்பர் 21 அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டார் சசிகலா. அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக அதிமுக எம்எல்ஏக்களின் தலைவராக, அதாவது தமிழக முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார் சசிகலா. இந்த நேரத்தில்தான் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவுக்கு எதிரான தர்ம யுத்தத்தை தொடங்கியிருந்தார். சசிகலாவுக்கு ஆதரவு அதிகம் இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் இருந்த சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு எப்போது வேண்டுமானாலும் வெளிவரலாம் என்ற நிலையில் இருந்தது. சசிகலாவின் அரசியல் பயணத்துக்கு அதுவே முட்டுக்கட்டை போடும் விதமாக வந்து சேர்ந்தது. தீர்ப்பில் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன் மற்றும் ஜே இளவரசி என்று 4 குற்றவாளி என்று வெளியாகவே சசிகலா சிறை செல்ல நேரிட்டது. அப்போது சசிகலா கைகாட்டியவர்தான் தற்போதைய தமிழகத்தின் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சசிகலா சிறைக்கு சென்றதும் அதிமுகவின் அரசியலே தலைகீழாக மாறிப்போனது. பிரிந்திருந்த எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் சேர்ந்து கொண்டார்கள். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இருவருமே சசிகலாவால் கட்சியில் வளர்ந்தவர்கள்தான். இதனால் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். ஜெயலலிதா அரசியலில் வளர்ந்த காலகட்டத்தில் இருந்து அவரது மரணம் வரை அவரோடு சேர்ந்து பயணித்தவர் சசிகலா. நட்புக்காக, தன்னை நம்பிய தோழிக்காகவே தன் முழு வாழ்க்கையையும் தியாகம் செய்தவர் சசிகலா. தொண்டர்கள் சின்னம்மா என்று அன்போடு அழைக்கும் சசிகலாதான் அதிமுக தொண்டர்களின் எதிர்கால நம்பிக்கை.